Hi friends, இப்ப நாம 2019 மே 10th கான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல முதலாவதா நேஷனல் நியூஸஸ் பத்தி பார்ப்போம். நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஃபரிதாபாத் அதனுடைய கமாண்டண்டா குரூப் கேப்டன் சந்திரசேகர் பாத் அவர் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த கௌஷிக் தாஸ் குரூப் கேப்டன் அவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் அதனுடைய ஏர் சீஃப் மார்ஷல் பிஎஸ் தனவ் அப்படின்னு சொல்லப்படுற பைரேந்தர் சிங் தனவ். இந்த ஒரு நியூஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவெஸ்டன்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஃபரிதாபாத் அதனுடைய கமாண்டா யார் வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி குவெஸ்டன்ஸ் கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் சந்திரசேகர் பாத். அடுத்ததா நம்மளுடைய சிபிஐசி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அவங்க கொச்சியில் ஒரு ஈவெண்ட் ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டினுடைய பெயர் வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் ரீஜனல் ஹெட்ஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஏஷியா பசிபிக் ரீஜன் ஆஃப் த வேர்ல்ட் கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷனுடைய ஒரு ஈவெண்ட் இது. அதுவும் குறிப்பாக ஏஷியா பசிபிக் ரீஜனுக்காக இது வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த ஏஷியா பசிபிக் ரீஜனுடைய வைஸ் சேராக வந்து இந்தியா தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஒரு கான்ஃபரன்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய சேரா அதாவது இந்த கான்ஃபரன்ஸோடைய ஹெட்டாக நம்மளுடைய சிபிஐசி அதனுடைய சேர்மன் பிரணாப் குமார் தாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம ஏஷியா பசிபிக் ரீஜனில் இதில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ப்ரூசல்ஸ் பெல்ஜியமில் இருக்குது. அதே மாதிரி வேர்ல்ட் கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷனுடைய செக்ரட்டரி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா குனியோ மிக்கூரியா. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஏஷியா பசிபிக் ரீஜன் WCO அதனுடைய வைஸ் சேராக யார் இருக்காங்கன்ற மாதிரி குவெஸ்டன்ஸ் கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் இந்தியா. அடுத்ததா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதனுடைய மினிஸ்ட்ரியல் மீட் இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுடைய நியூ டெல்லியில் இது வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. குறிப்பாக டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கான இந்த ஒரு மீட் வந்து இப்போ நம்ம நாட்டில் இது வந்து நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அதேமாதிரி லீஸ்ட் டெவலப் கண்ட்ரீஸு அவங்களாம் வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதுவும் WTOவில் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி இதில் வந்து பேசியிருக்காங்க. WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இதனுடைய டைரக்டர் ஜெனரல் ரொபர்ட்டோ அசுவிடோ. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் WTO மினிஸ்ட்ரியல் மீட்டிங் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இது வந்து எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு குவெஸ்டன்ஸ் கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் நியூ டெல்லி இந்தியா. அடுத்ததா ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாஸ் இதில் இருக்கிற அந்த பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் மோஸ்ட் ஃபாலோடு பொலிட்டீஷியன் அந்த லிஸ்ட்டில் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இப்போ செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. இவர் வந்து நம்மளுடைய US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவரை பெண்ணுக்கு தள்ளி இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. இந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா செம்ரஷ் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா டாப் ஃபாலோடு பொலிட்டீஷியனாக வந்து முன்னாள் US பிரசிடென்ட் பராக் ஒபாமா வந்து இந்த டாப் பொசிஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த ஒரு நியூஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஃபாலோட் பொலிட்டீஷியன் குளோபலி இன் சோஷியல் மீடியா யார் அப்படின்ற மாதிரி குவெஸ்டன்ஸ் கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் US பிரசிடென்ட் ஃபார்மர் US பிரசிடென்ட் பராக் ஒபாமா. அடுத்ததா ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் KS ராதாகிருஷ்ணன் அவரை காமன்வெல்த் செக்ரட்டரியேட் ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் அதனுடைய மெம்பராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான பர்சன். அதாவது செபி அண்ட் தென் சஹாரா அவங்களுக்கு இடையில் நடந்த கேசஸ் அதை வந்து இவர் தான் ஹேண்டில் பண்ணார். அதே மாதிரி 2014 ஜல்லிக்கட்டு அதை வந்து பேன் பண்ண கேஸையும் இவர் தான் வந்து ஹேண்டில் பண்ணார். அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அதாவது திருநங்கைகள் அவங்களுக்கும் வந்து அவங்கள வந்து தேர்ட் ஜெண்டராக வந்து அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோர்ட் ஆர்டரையும் வந்து இவர் தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு நியூஸ் பொறுத்த வரைக்கும்
காமன்வெல்த் செக்ரட்டரியேட் அர்பிட்ரல் ட்ரிபியூனல் அதனுடைய மெம்பரா இப்ப ரீசெண்டா இந்தியால இருந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கே எஸ் ராதாகிருஷ்ணன். அடுத்ததா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிரானிக்லர் ஆஃப் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீக் ஹிஸ்டாரியன் கிர்பால் சிங் அவர் இப்ப ரீசெண்டா இறந்துட்டாரு. அவர் சண்டிகர்ல இப்ப ரீசெண்டா இருந்துட்டாரு. அவரோட ஒரு சில முக்கியமான புக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனம் ஷக்தி ட்ரெடிஷன் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்டடி அதே மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் ஆன் சீக் குருஸ் த சீக்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அண்ட் ஹார்டின்ஜே பேப்பர்ஸ் ரிலேட்டிங் டு பஞ்சாப் இதெல்லாம் வந்து அவர் எழுதின புக்ஸ். இந்த ஒரு நியூஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக இறந்த சீக் ஹிஸ்டாரியன் ஃபர்ஸ்ட் க்ரானிக்குலர் ஆஃப் இந்தியன் பார்ட்டிஷன் யாருன்ட்டு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் ஹிஸ்டாரியன் கிர்பால் சிங். அடுத்ததாக ஒரு சில இன்டர்நேஷ்னல் நியூஸஸ் பற்றி பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக பிரிட்டன் அவங்க வந்து கிளைமேட் எமர்ஜென்சி அதை டிக்ளேர் பண்ண ஃபர்ஸ்ட் நேஷனாக வந்து நம்ம நியூஸில் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ செகண்ட் நேஷனாக வந்து அயர்லாண்டும் வந்து கிளைமேட் எமர்ஜென்சி அதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது கிளைமேட் எமர்ஜென்சி மீன்ஸ் இந்த பருவநிலை மாற்றம் அதுக்கு எதிரான விஷயங்கள் அதை வந்து அந்த குறிப்பிட்ட நாட்டில் வந்து பேன் பண்ணுறதுக்கான ஸோ ஒரு சில ரூல்ஸ் வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ அதுக்கான திருத்தங்களை வந்து அவங்களுடைய சட்ட திருத்தமாக வந்து கொண்டு வர்றது தான் அந்த கண்ட்ரீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து அயர்லாண்டினுடைய கிரீன் பார்ட்டி லீடர் ஈமன் ரயன் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரதுக்கான அந்த ஒரு இந்த ஒரு கருத்தை வந்து முன்னெடுத்தாரு. ஸோ அதை தொடர்ந்து இது வந்து இப்போ லாவை வந்து அங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. அயர்லாந்து அவங்களுடைய கேபிட்டல் டப்ளின் அவங்களுடைய கரன்சி யூரோ. அயர்லாண்டினுடைய பிரைம் மினிஸ்டர் லியோ வரத்கர் இவர் ஒரு இந்தியன் ஆரிஜின் பர்சன். இந்த குறிப்பிட்ட நியூஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக கிளைமேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண செகண்ட் கண்ட்ரி யார் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் அயர்லாண்ட். அடுத்ததா யுனைடெட் நேஷன் அவங்களுடைய பொதுச் செயலாளர் அதாவது செக்ரட்டரி ஜெனரல் அண்டனியோ குட்ரஸ் அவங்க குளோபல் லெவலில் ஒரு 17 ஃபேமஸான பர்சன்ஸ் அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனுடைய சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஸோ அதை வந்து அட்வொகேட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை பரப்புறதுக்காக இந்த 17 மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இந்தியன் ஆக்ட்ரஸ் தியா மிர்சா அதே மாதிரி சைனீஸ் அலிபாபா அவங்களுடைய சீஃப் ஜாக்மா இவங்களெல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நேஷன் அவங்களுடைய பொதுச் செயலாளர் செக்ரட்டரி ஜெனரல் வந்து அண்டோனியோ குட்ரஸ் அவங்களுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்கில் இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட நியூஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக அந்த 17 குளோபல் ஃபிகர்ஸ் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்க அலிபாபா அவங்களுடைய சீஃப் அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸாக கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் ஜாக்மா. அடுத்ததா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஃப்ளைட் கம்பெனி ஃப்ளைட் கேரியர் கம்பெனி குவான்டாஸ் அவங்க வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் டைமாக ஜீரோ வேஸ்ட் ஃப்ளைட்டுன்ட்டு இப்போ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கமர்ஷியல் ஃப்ளைட்டாக இருக்கிற QF739 இதை வந்து சிட்னிலேருந்து அடிலைடுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த பயணத்தின் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க எந்த விதமான வேஸ்ட்டஸ் எதுவுமே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டில் உண்டாகக்கூடிய வேஸ்ட்டு குப்பைங்க கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து ரீசைக்ளிங் மூலிமா வந்து கம்போஸ் பண்ணியிருக்கிறதா அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து ஆல்மோஸ்ட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட நியூஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஜீரோ வேஸ்ட் ஃப்ளைட் இதை வந்து கண்டக்ட் பண்ண ஆஸ்திரேலியன் ஃப்ளைட் கேரியர் நேம் என்ன அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் குவான்டாஸ். அடுத்ததா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க இன்டர்நேஷ்னல் ஃபுட் அண்ட் பீவரேஜ் அலையன்ஸ் அவங்க கூட சேர்ந்து இந்த கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லப்படுற டிரான்ஸ்ஃபேட் இதை வந்து நம்மளுடைய சாப்பாட்டிலிருந்து முற்றிலும் விளக்கிறதுக்காக வந்து ஒரு சில நடவடிக்கைகளை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 2023 இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த கெட்ட கொழுப்பு முற்றிலும் நம்மளோட சாப்பாட்டிலேருந்து
விளக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கெட்டகொழுப்புனாலே வந்து இந்த டிரான்ஸ்பர் இதனால நிறைய ஹார்ட் டிசீசஸ் வந்து வரதா சொல்லப்படுது. இதனாலேயே வந்து ஒரு ஒரு வருஷமும் உலக அளவில் 500,000 பேர் வந்து இறக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. WHO இதனோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாந்து ஜெனிவாவில் இருக்கு. இதனோட ஹெட் வந்து டெட்ராஸ் அடானம். இந்த குறிப்பிட்ட நியூஸ் பொறுத்த வரைக்கும் WHO அவங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பேர்ட்டுக்கு எதிராக வந்து செயல்பட போகிறாங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் இன்டர்நேஷ்னல் ஃபுட் அண்ட் பீவரேஜ் அலையன்ஸ். அடுத்துதான் US-னுடைய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் FDA அவங்க ஃபர்ஸ்ட் டெங்கு வேக்சின் அப்படின்னு சொல்லப்படுற டெங்கு வேக்சியா இதை வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெங்கு அந்த ஒரு நோய் இருக்கிற அதே மாதிரி இந்த டெங்கு நோய் இருக்கிற ஹிஸ்ட்ரி இருக்கிற பீப்புளுக்கு தான் இந்த வேக்சினை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூலோடு இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வந்து CYDTDV அப்படின்ட்டும் இந்த வேக்சினை சொல்கிறாங்க. இதை வந்து சனோஃபி பாஸ்டியர் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இந்த வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 2015 மெக்சிகோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த டெங்கா வேக்சியாவை வந்து அப்ரூவ் பண்ண கண்ட்ரி அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட நியூஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது ரீசெண்டாக FDA அப்ரூவ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டெங்கு வேக்சின் அதனுடைய பெயர் என்ன அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் டெங்கா வேக்சியா. அடுத்ததா மைக்ரோசாஃப்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஒன்றை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய பெயர் வந்து எலெக்ஷன் கார்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இப்போது உலகத்தில் இருக்க கண்ட்ரீஸில் ஒரு செக்யூரான ஒரு பாதுகாப்பான எலெக்ஷன் அந்த தேர்தல் முறை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சாஃப்ட்வேரை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலிமா வந்து ரொம்பவும் சேஃபான அதே மாதிரி ரொம்பவும் ரிலையபிளான ஒரு எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் CEO சத்யா நாதல்ல இதை வந்து வெளியிட்டிருக்காரு. மைக்ரோசாஃப்ட் இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் அங்கே இருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய CEO வந்து சத்யா நாதல்ல. இந்த ஒரு குறிப்பிட்ட நியூஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக மைக்ரோசாஃப்ட் வெளியிட்ட அந்த ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அதனுடைய பெயர் என்ன அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் எலெக்ஷன் கார்டு. அடுத்ததா குளோபல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஆன் ரோட் சேஃப்டி இதை வந்து WHO வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டின் படி உலகம் முழுக்க ரோடு ஆக்சிடென்ட்ஸ் ஆல மட்டும் ஆல்மோஸ்ட் 1.35 மில்லியன் இறப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 50 மில்லியன் மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து அடிபடுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக 2008 இந்தியாவில் தான் வந்து அதிக அளவில் வந்து விபத்துகள்னால இறப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் WHO அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட் படி எத்தனை டெத்ஸ் வந்து உண்டாகியிருக்கு ரோடு ஆக்சிடென்ட்ஸ்னால அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் 1.3 மில்லியன் டெத்ஸ். அடுத்ததாக ஒரு சில எக்கனாமிக் பேஸ் நியூஸஸ் பார்ப்போம். S-Bank அவங்க டெலாசிட்டி அப்படின்ற கம்பெனியினுடைய AI பாட் யூஸ் பண்ணி இனிமேட்டு வந்து அவங்களுடைய ஹையரிங் ப்ராசஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறத அறிவிச்சிருக்காங்க. அதாவது டெலாசிட்டி அப்படின்ற கம்பெனி அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஒரு பாட் ஒன்றை வந்து அவங்க இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா டச்லெஸ் ஹையரிங் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். அதாவது இந்த AI பாட் மூலிமாவே வந்து S-Bank அவங்களுக்கு தேவைப்படுற கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஒர்க் ஃபோர்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்க முடியும். இன்டர்வியூ வச்சு இந்த AI பாட்டே வந்து கண்டக்ட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா இந்த HR இந்த பார்ஷியாலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. S-Bank இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. இவங்களுடைய MD அண்ட் COO இப்போ இருக்கிறவர் ரவ்னீத் கில். S-Bankனுடைய டேக்லைன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எக்ஸ்பர்டைஸ். இந்த ஒரு நியூஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக எந்த பேங்க் டெலாசிட்டியினுடைய அந்த டச்லெஸ் AI பாட் இதை வந்து ஹையரிங்காக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் S-Bank. அடுத்ததா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக பாரத் பே அவங்க வணிகர்களுக்காக ஒரு புது ஒரு ஆப் ஒன்றை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய பெயர் வந்து பாரத் பே ஃபார் மர்ச்சன்ட்ஸ் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க.
ஸோ இந்த ஒரு ஆப் மூலயமா இப்போ இருக்கிற வியாபாரிகள் அவங்களுக்கு தேவைப்படுற அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் லெட்ஜராக இந்த ஆப் வந்து செயல்படும் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து அவங்களுடைய வரவு செலவு, அதே மாதிரி கஸ்டமர் சேல்ஸு, அவங்களுக்கு எதனா கஸ்டமர்ஸ்க்கு எஸ்எம்எஸ் அனுப்பணுன்றது முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் இந்த ஆப் மூலயமா அவங்களால செஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட நியூஸ் பொறுத்த வரைக்கும் பாரத் பே இப்போ வந்து இந்த மாதிரியான ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யூபிஐ லெட்ஜர் அதை ரிலீஸ் பண்ண கம்பெனி பேர் என்ன அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் பாரத் பே. அடுத்த ஒரு சில ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பற்றி பார்ப்போம். இந்தியானுடைய ஃபேமஸான மில்க் ப்ராடக்ட் கம்பெனி அமுல் அவங்க ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீமை ஸ்பான்சர் பண்ண போகிறத அறிவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து வரப்போகிற வேர்ல்ட் கப் 2019 இங்கிலாண்டில் நடக்க போகுது. ஸோ இந்த வேர்ல்ட் கப்பில் இந்த குறிப்பிட்ட டீமை அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீம் அவங்கள ஸ்பான்சர் பண்ண போகிற கம்பெனி யார் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் அமுல். அடுத்ததாக ஒரு சில இம்பார்ட்டண்ட் டேஸ் பற்றி பார்ப்போம். May 8th இதை வந்து டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அண்ட் ரீகன்சிலேஷன் அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க. அதே மாதிரி May 9th இதை வந்து 74th anniversary of victory in Second World War வந்து கொண்டாடப்படுது. அதாவது ரெண்டாவது உலகத்தில் அலைஸ் பவர் அவங்க வந்து வெற்றி பெற்றதை கொண்டாடுறனால இது வந்து கொண்டாடப்படுது. அதே மாதிரி 2019 இதை வந்து இயர் ஆஃப் நெக்ஸ்ட் ஆஃப் கின் அப்படின்ட்டு இந்தியன் ஆர்மி வந்து அனுசரிக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது போரின் பொழுது உயிர் நீத்த நம்மளுடைய ஆர்மியை சேர்ந்த வீரர்கள் அவங்களுடைய குடும்பங்கள் அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை பற்றி அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு வருஷமாக இந்த 2019 வந்து கமமரேட் பண்ண போகிறதா ஆர்மி அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய 158th birth anniversary வந்து 9th of May அன்னைக்கு கொண்டாடப்படுது. அண்ட் தென் யூஎன்னுடைய 5th குளோபல் ரோட் சேஃப்டி வீக் இதை வந்து May 6th May 12th வரைக்கும் அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீமாக லீடர்ஷிப் ஃபார் ரோட் சேஃப்டி இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ 5th யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு ரோட் சேஃப்டி வீக் அதனுடைய தீம் என்ன அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இதனுடைய ஆன்சர் லீடர்ஷிப் ஃபார் ரோட் சேஃப்டி. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, உங்களோட லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா க்விஸஸ் வந்து நம்ம சக்தி அகாடமி சைட்டில் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க் மூலமா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.